மாநில செயலாளர் திரு முத்தரசன் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். 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 திரு உதயநிதி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். சில அமைச்சர்கள் இலாக்காக்களும் மாற்றப்பட்டிருக்கிறது. திமுக பொறுப்பேற்ற பிறகு பெரிய அளவில் இந்த மாதிரியான மாற்றங்கள் செய்யறது அப்படிங்கிறதும் இல்ல. உதயநிதிக்கு பதவி கொடுக்கப்பட்டதும் எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக இளைஞர் அணி செயலாளராக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலின் பொழுது அவருடைய பங்களிப்பு மிகச்சிறந்த பங்களிப்பு. திமுக தலைமையிலான மதச்சார்பர் முற்றுவ கூட்டணி ஒட்டி வருவதற்கு பெரும் பங்களிப்பை செய்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தொடர்ந்து செயல்படுகிறவர் என்கிற முறையில் இந்த கட்சியை முடிவு அவருக்கு அமைச்சரவை பொறுப்பை வழங்கியிருக்கிறது. அந்த பொறுப்பை அவர் இன்றைக்கு ஏற்றம் இருக்கிறார். அவர் ஏற்றிருக்கிற பொறுப்பை நிச்சயமாக சிறப்பாக நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை. சிறப்பாக பணியாற்றுவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க வீட்டிலேயே சோப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. வந்ததுலயும் நிர்வாக ரீதியா அமைச்சரா கொண்டு வந்ததுலயும் ஒரு அவசரம் காட்டப்படுது அப்படின்னு சொல்றாங்களே. எதிர்கட்சிகள் அவங்க வந்து அவங்க கருத்து அவங்க சொல்றாங்க. எதிர்கட்சியா இருந்துகிட்டு வந்து இதை வாழ்த்தியோ அல்லது வரவேற்றா சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்கவும் முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. நல்லா எதிர்கட்சிங்கிற முறையில் ஏதாவது விமர்சனம் செய்ய வேண்டும் என்கிற முறையில் அவங்க அதை பண்ணுறாங்க. அதை பெரிதப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கட்சியில் நீண்ட காலமாக பணியாற்றுகிற ஒருவருக்கு அந்த கட்சி வாய்ப்பு அளிக்குது. இதில் வாரிசுன்னு பேசுறதுக்கோ அல்லது அவசரம் காட்டப்படுது என்று பேசுவதற்கோ அப்படியெல்லாம் பேசுவது அவ்வளவு பொருத்தமானதாக தெரியவில்லை. இடதுசாரிகள் இருக்கக்கூடிய கட்சிகள்ல அந்த அளவுக்கு தலைமை பொறுப்புக்கெல்லாம் ரொம்ப எளிதா வந்துட முடியாது இல்லையா? உயர்மட்ட குழுவுடைய தேர்வு நடக்கும். நீண்ட காலம் அவங்க வந்து கட்சியில முக்கியமான பொறுப்புகள் இருந்திருக்கணும், களப்பணியாற்றி இருந்திருக்கணும் அப்படின்னு வருகிற போது இந்த தேர்வு முறைகள் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் வருகிற போது ஒப்பீட்டு அளவுல தலைமை பொறுப்புக்கு வந்துடுறாங்க ரொம்ப எளிமையான விமர்சனம் வைக்கப்படுது. அது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முறை இருக்குது. ஒரு கட்சி முறையை இன்னொரு கட்சி பின்பற்ற முடியாது. இடதுசாரி கட்சிகள் இருக்கிற முறைகள் வேறு. இடதுசாரி கட்சிகளில் 75 இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் 75 வயதிற்கு மேற்பட்டால் எந்த பொறுப்பிலும் இருக்க முடியாது அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி தனக்கான ஒரு வழியை அது வகுத்து கொண்டது. இதையே மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, அது வற்புறுத்தவும் முடியாது. ஒவ்வொரு கட்சியிலையும் பொறுப்புகளுக்கு வருவது அல்லது பொறுப்புகள் கொண்டு வருவது நியமிக்கப்படுவது என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முறை இருக்குது. அந்தந்த கட்சி முறைகளை அவரவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதில் போய் நாம தலையிடணுங்கிற அவசியம் கிடையாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மற்ற கட்சியை ஒப்பிட முடியாது அல்லது மற்ற கட்சிகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒப்பிட முடியாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி போன்ற இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ள இவர்கள் பின்பற்றுகிற முறை, இந்த கட்சியில உறுப்பினராக சேருவதே ஒரு பெரும் பிரச்சனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில. இதை வந்து மற்ற கட்சிகள் பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்ல முடியுமா? நாங்க சொல்ல முடியாது. எங்க கட்சிக்கு உகந்தது இதுதான் சரியான நாங்க தீர்மானிச்சுக்கிறோம், அதை நாங்க பின்பற்றோம். நாங்கள் பின்பற்றுவது மற்றவர்களும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்க முடியாது. சாமானியர்கள் பொறுப்புகளுக்கு வர்றதும், நீண்ட நாள் களப்பணியாற்றியவர்கள் சீனியர்ஸ் எல்லாம் பொறுப்புகள் வர்றதும் இதனால தடபடுது, ஒரு ஓவர் ரூல் நடக்குது, ஒரு ஜம்ப் நடக்குது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து இன்னொரு கட்சியால சொல்லப்படக்கூடிய செய்தி. அந்த கட்சியில இருக்கிற யாராவது சீனியர்களை புறக்கணிச்சிட்டாங்க அல்லது அவசரம் காட்டிட்டாங்க அப்படின்னு அந்த கட்சியில இருந்து யாரும் சொல்லல. அந்த கட்சியில ரொம்ப சீனியர் இருக்கிறவங்களும் அமைச்சர்கள் இருக்காங்க. இப்போ துரைமுருகன் இருக்காங்கன்னா கட்சியில ரொம்ப சீனியர். இப்போ நேரு இருக்காரு, இந்த மாதிரி பல பேர் சீனியர்களும் இருக்கிறாங்க. புதியவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது, சாமானியர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முறை பின்பற்றப்படுகிறது. எதிர்கட்சியில இருந்துகிட்டே இது அப்படி வழங்கல இப்படி வழங்கல அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றதுங்கிறது, இன்னொரு கட்சி இதுல போய் சொல்றதுங்கிறது அவ்வளவு பொருத்தமா இருக்காது. பொருத்தமானதா கருதல நான் கருதல. ஓகே, நன்றி. நன்றி திரு முத்தரசன் இணைப்பிலிருந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. இவங்க வீட்டிலேயே சோப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க.